கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். சந்தோஷமான விஷயம், என் பிள்ளை பசியா இருக்கு சாப்பிட்றாங்க, ஆனால் அவர் என்ன சொல்றாரு, சத்துருக்கள் மத்தியில் உனக்கு ஒரு பந்தியை நான் ஆயத்தம் பண்ணுவேன். சாப்பாடை வீட்டுக்குள்ள கூட்டு போ, மேடை போட்டு போட வேண்டாம் உனக்கு சாப்பாடு. நீங்க பாக்குறீங்க போதும், உன் சத்துரு பார்க்கணும், உன்னை நான் எவ்வளோ உயர்த்துறேன்றத வாரம் வாரம் கையை தட்டு பார்க்கணும், அதுதான் அவனுக்கு தண்டனை. வைராக்கியம் என்பது என்னவென்றால், எங்கே எதிரி வர்றானோ அங்கே அவரும் வருது. இது எப்படி இருக்கு, புரியுதா உங்களுக்கு? வைராக்கியம்னா என்ன தெரியுமா, இப்போ நீ எங்கே வேணாலும் சர்ச்சை போட்டுக்கடா, இந்த ரோட்டில் போடக்கூடாதுன்னு சொன்னால் நீ என்ன சொல்லுவீங்க, வைராக்கியம் இருந்தா எங்கே வேணாலும் போட மாட்டேன்டா, இங்கே தான்டா போடுவேன் நான். எங்கே நீ 500 பேர் இருக்கிற சர்ச்சை போடக்கூடாது, நீயோ அதே இடத்துல ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ். நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளவு வந்துருச்ச வார்த்தை, 5000 பேர் உட்கார வைப்பேன்னு. அதுதான் கடவுளோட வைராக்கியம். யோபுவை எல்லாத்தையும் எடுத்தான் நான் பிசாசு, கர்த்தர் சொன்னார் நீ எடுத்ததெல்லாம் நான் 2 மடங்கு அவனு கொடுக்குறேன் இல்லையா பாரு. நீ வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் அந்த இடத்துக்கு வராரு பாருங்க, அதே இடத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியுமா அவனை கொண்டு வருவேன், ரெட்டத்தனையாய் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இதெல்லாம் எந்த பேசல பேசுறாருன்றீங்க, வைராக்கியம். அதை மறந்துட்டோம் நம்ம, எதை இரக்கத்தின் பேசல பேசல, அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். இதெல்லாம் வைராக்கியம், தேவனுடைய வைராக்கியம். பைபிளில் தன்னுடைய வைராக்கியத்தில் தேவன் பயங்கரமான வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறார். முடிச்சுட்டு சொல்றாரு, என் வைராக்கியம் செய்யண்டாத இந்த வருஷம் பாருங்க. ஆமென். அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். சந்தோஷமான விஷயம், என் பிள்ளை பசியா இருக்கு சாப்பிட்றாங்க, ஆனால் அவர் என்ன சொல்றாரு, சத்துருக்கள் மத்தியில் உனக்கு ஒரு பந்தியை நான் ஆயத்தம் பண்ணுவேன். சாப்பாடை வீட்டுக்குள்ளே கூட்டு போ, மேடை போட்டு போட வேண்டாம் உனக்கு சாப்பாடு. நீங்கள் பார்க்குறீங்க போதும், உன் சத்துரு பார்க்கணும், உன்னை நான் எவ்வளோ உயர்த்துறேன்றத வாரம் வாரம் கையை தட்டு பார்க்கணும், அதுதான் அவனுக்கு தண்டனை. அவன் பார்க்காத மாதிரி நடிப்பான், ஆனாலும் அவன் பார்ப்பான், கையை தட்டி வந்தவர். ஆமாம், யோசேப்பை அவங்க அப்பா போட்ட சட்டை எடுத்தாங்க, அவர் மைண்டில் வச்சுக்கிட்டே இருந்தார். வீட்டுக்குள்ளே அது பெரிய சட்டை, கர்த்தர் சொன்ன வீட்டுக்குள்ளே இருக்கிற பெரிய சட்டை, நல்ல சட்டை எடுத்துட்டீங்களே, இந்த 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 நாட்டிலே இல்லாத சட்டை அவனுக்கு நான் கொடுக்குறேன்டாங்க. பைபிள் சொல்லுது பார்வோன் அவனை அழைத்து தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து அவனுக்கு போர்த்தினான். ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் காலிங்கை உங்கள்கிட்டருந்து பறிச்சிருப்பாங்க லோக்கல் பாஸ்டர்ஸ், கடவுள் சொல்கிறார் விட்டு நான் இன்டர்நேஷ்னல் காலிங் உன் மேலே வைக்கிறேன். கையெழுத்தட்டு நல்லா கொடுங்க சார். ஆமென். கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். அதைத்தான் பைபிள் சொல்லுது, உன்னை அசட்டை பண்ணினவருடைய பிள்ளைகள் உன்னிடத்தில் வந்து. ஆமென், ஆமென், ஆமென்.